ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு அதுக்கு நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி, ஒரு 1 இன்ச் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இதில் நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். போட்டு லோ ஃப்ளேமில் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் இதெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இத நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. புரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது இல்லாமல் 1/2 டீஸ்பூன் நார்மல் நம்மளோட மிளகாத்தூள். இதில் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்சம் தெரிக்கும், அதனால் லிட்டு போட்டு மூடிடுங்க. இது இப்படியே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் உங்களுக்கு தேவைக்கேற்ற சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் மூடி விட்டுருங்க. இதிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இது இந்த ஸ்டேஜுக்கு வதங்கியிருக்கு. இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ வதக்கினா போதும், எண்ணெய் பிரியணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வதக்குனதை தான் அரைச்சிருக்கோம். அதனால் இவ்வளோ வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களோட பன்னீர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நான் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் அதை எடுத்து நல்லா கையில் இப்படி தேய்ச்சி பொடி பண்ணி அத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, பன்னீர் உடைஞ்சிடும். மூடிட்டு சிம்மில் வச்சுடுங்க. இப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்க, நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நிறுத்திக்கலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் இல்லை ஜீரா ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி இது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.